ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படம். படத்தோட பேர் அடடே சுந்தரனிக்கு. இதோட பேர் தமிழ் டப் வெர்ஷன் வந்து இருக்குது, அடடே சுந்தரா அப்படின்ற பேரில் தமிழ்லேயும் இருக்குது. இந்த படம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற முன்னால் கதையே சொல்கிறேன். ஏன்னா கதை சொன்னாலே உங்களுக்கே புரியும் படம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப நாள் அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஹீரோயின் நஸ்ரியா வேறு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். வேறு லெவல் ஆக்டிங். அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் குயின் ஏன் எல்லோரும் சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பேக் மூவியில் காமிச்சிருக்காங்க. வேறு லெவல் நடிச்சிருக்காங்க. மொத்த படமே தாறு மாறான காமெடி சீக்வன்ஸ். இது வந்து லவ் ஸ்டோரின்னு சொல்றதை விட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும். ஒரு ட்ரூ அண்ட் குட் லவ் ஸ்டோரி கூட தான் இந்த மூவி. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல வந்து ஹீரோ ஹீரோயின் யாரையுமே காமிக்கல. ஒரு பையன் அவசர அவசரமா கிளம்புறா, ஒரு பொண்ணும் அவசர அவசரமா கிளம்புறா. கிளம்புற பையன் யாருன்னு காமிக்கல, கிளம்புற பொண்ணு யாருன்னு காமிக்கல. ரெண்டு பேரும் அவங்க பிரீஃப் கேஸ் எல்லாம் வந்து வேக வேகமா பேக் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஏதோ ஃபாரின் போற மாதிரி இருக்கு. அந்த பையன் யாருன்னு தெரியல, பட் பையன் வந்து ஒரு ஹிந்து வீட்டுல இந்த பிராமின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையன் மாதிரி தெரியுது, சுத்த சைவம். அதே மாதிரி பொண்ணு வந்து தாறுமாற நான்வெஜ் சாப்பிடுது, ஆனா கிறிஸ்டின் பொண்ணுங்கிறது தெரியுது. இது தவிர வேற எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே ஒரு பரபரப்பான சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. அது யாரா இருக்கும் அப்படிங்கற எதிர்பார்ப்பிலே பாக்குறப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நானி. நானியோட பேரு சுந்தர். ஹீரோயின் பத்தி எதுவுமே காமிக்கல, ஜஸ்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏர்போர்ட் போறாரு. ஏர்போர்ட்ல போய் அவரோட பிரீஃப் கேஸ் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ட்ராலியை வச்சுட்டு அப்படியே வெளியே பிளைட்டை பாக்குறாரு. அங்க ஒரு பிளாஷ்பேக். என்ன படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த படம் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக் தாங்க. என்னங்க படம் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, கன்ஃபியூஷன் வரும். கண்டிப்பாக கதை சொல்கிறப்ப புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானியோட குழந்தை வாழ்க்கை இதாங்க ஃப்ளாஷ்பேக்கு. நானி வந்து சின்ன பிள்ளையா இருக்க டைமில் ஸ்கூலில் வந்து ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமாவில் வந்து இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டு. இவர் வந்து ஒரு ஏழை குடும்பத்து பையன், தாழ்ந்த ஜாதிக்காரராக இருக்கார். அந்த ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஹை குவாலிட்டி, அதாவது உயர்ந்த ஜாதிக்காரங்க, பணக்காரங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசுது. ஜாதி ஒழிப்பு பத்தி அவங்க ஒரு சின்ன நாடகம் போட்டிருக்காங்க. இதுதாங்க இந்த சீக்வன்ஸ். இதை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு நானியோட அம்மா ரொம்பவே ஹாப்பி, செம்மையா நடிச்சிருக்கடா, சூப்பரா பண்றடா அப்படின்னு. பட் நானியோட அப்பா வந்து அவளுக்கு ஹாப்பியா இல்ல, அப்படியே ஏதோ சலிச்ச மாதிரி ஆஹா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்போ வந்து இவங்க பின்னால இருந்து ஒரு ஆள் ரொம்ப வெய்தா கிளாப் பண்றாரு. அந்த ஆள் திடீர்னு வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. நான் வந்து கமல்ஹாசன் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கோ டைரக்டரா ஒர்க் பண்றேன். உங்க பையன் வேற லெவல்ல நடிக்கிறான், யூஎஸ்ல நடிக்க வைக்கிறான் அப்படி இப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க அம்மாவும் உடனே நம்பிடுறாங்க. உடனே இவங்க அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் இவங்க வீட்டுக்கு போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பையனோட பாட்டி, அதாவது இவங்க அப்பாவோட அம்மா இருக்காங்க, அவங்க தான் உத்தரவு கொடுக்கணும். அவங்க கொடுத்தா தான் போக முடியும். அவங்களுக்கு வந்து வீணை வாசிக்கிறது ரொம்ப இஷ்டம். அப்போ இவங்க வந்து ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ண அப்புறம் அவங்க பாட்டி ஒத்துக்கிறாங்க. வீணையை வாசிச்சு போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி ஓகே சொல்கிறாங்க இவங்க பாட்டி. உடனே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. யூஎஸ் கிளம்புறதுக்காக அவங்க பிராமின்ஸ் இது விளக்கப்படி அவங்க வந்து கடல் தாண்டி யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும்னா அதுக்கும் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் எல்லாம் தேடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நானி வந்து இன்னைக்கு கிளம்ப போகிறாரு. ஃப்ளைட் டிக்கெட் கூட கையில் கொடுத்துட்டாங்க. செம்ம காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு இருக்கப்போ ஆட்டோவை கூட வர சொல்லிட்டாங்க. திடீர்னு நானியோட அப்பா ரொம்பவே கோபமாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வராரு. நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன இருந்திருக்கும், வந்த வேகத்தில் தூக்கி போட்டு போட்டி படுக்கையெல்லாம் எடுத்து உள்ள வைங்க, யூஎஸ் உள்ள ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பேப்பரை வாங்கி பார்த்தா அந்த பேப்பரில் போட்டிருக்கு அந்த கோ டைரக்டர்னு சொன்னவன் ஒரு ஃப்ராடு, குழந்தைங்களை கடத்திட்டு போய் மும்பையில் பிச்சை எடுக்க வச்சிடறான் அப்படின்னு. ஐயையோ, என்ன நம்ம நானியோட யூஎஸ் கனவு இப்படி சில்லறத்தனமாக போயிருச்சு அப்படின்னு யோசிக்கிற டைமில் நானியோட யூஎஸ் கனவு இல்லை, அதுக்கப்புறம் நானியோட மொத்த வாழ்க்கையுமே அப்படி தான் போகுதுங்கிறது நமக்கு அப்போ தெரியல. இவன் அவருக்கே அப்போ தெரியாமல் தான் இருந்திருக்கும். உங்கள் வாரிசோட ஒரே ஆண் குழந்தை நானி அப்படிங்கிறனால இவரை வந்து ரொம்பவே பாசமாக வளர்க்குறாங்க. பாசம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ரொம்பவே வந்து பயந்து வளர்க்குறாங்க. இவருக்கு வந்து ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து பயந்து வளர்க்குறாங்க. எது பண்ணாலும் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. ஜோசியக்காரர் அதில் கண்டோம் இதில் கண்டோம், இந்த ஹோமம் பண்ணுங்க அந்த ஹோமம் பண்ணுங்க. நானியோட வாழ்க்கை ஃபுல்லாக ஹோமம் பண்ணியே போயிடுது. இப்படியே போயிட்டு இருக்கப்போ திடீர் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. நானி வந்து காரில் ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, அனுபவமா நடிச்சிருக்காங்க சௌமியா கேரக்டரில். இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நானி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஆஃபீஸில் நானி கூட ஒர்க் பண்ணுறவங்க. இவரையே இந்த கதையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. ஹீரோயின் ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்க டைமில் நானி அங்கே ஒரு புது கதையை உருவாக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருனா,
இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, அதனால் வந்து எனக்கு என்னதான் நான் ஹீரோவாக முடியலனாலும் அந்த அமெரிக்கா போகணுங்கிற ஆசை என்னை விட்டு போகலை. ஆனால் என்னால் அமெரிக்கா போகிறது எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. ஒரு சாதாரண பையனுக்கு அமெரிக்காங்கிறது ஒரு மேட்ரு இல்லை, ஆனால் இந்த மாதிரி என்ன மாதிரிப்பட்ட ஒரு பையனுக்கு அமெரிக்காங்கிறது ஒரு கனவு. அதனால் வந்து நான் இந்த சான்ஸை பயன்படுத்தி போகிறேன். நம்ம கம்பெனியில் இருந்த 4 பேரில் 2 பேர் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது நீங்களும் நானும் தான். நீங்களும் ரிசைன் பண்ணிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது காரணம் சொல்லி போயிட்டீங்கன்னா நான் தான் கண்டிப்பாக போகணும். அதனால் என்னோட அமெரிக்கா கனவு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறாரு நானி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நானி வந்து பொயிலையே பிறந்து பொயிலையே வளர்ந்து பொயிலையே தூங்கி பொயிலையே குளித்து பொயிலையே சாப்பிட்ற அளவுக்கு நானினாலே பொய் தான் அப்படின்ற அளவுக்கு நானி வாழ்ந்துட்டுருக்கார் இந்த படத்தில். இவரோட வாழ்க்கையில் இவருக்கு எது வேணாலும் டக்குன்னு ஒரு பொய் இன்ஸ்டண்ட்டாக உருவாக்கிடுவார். ஒரு பொய் குடோன்னு கூட சொல்லலாம் வர அந்த அளவுக்கு நானி வந்து இந்த படத்தில் வேற லெவலில் பொய் சொல்லுவார். இப்போ இவர் சொல்கிறது எல்லாத்தையும் இவங்க ஒத்துக்கிறாங்க சௌமியா. சரி ஓகே, உங்கள் சிச்சுவேஷன் ஓகே, நான் இப்போ இப்படி சொன்னாலும் பாஸ் எப்படி ஒத்துப்பார், பாஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டதும் நானி தான் இன்ஸ்டண்ட்டாக பொய் வச்சிருப்பாரு. நானியோட பொய் குடோன்லேருந்து ஒரு 4 பொய் அள்ளி வெளியே போடுறாரு. நானியோட பொய்யெல்லாம் கேட்டால் யாரா நீ, பொய் சொல்கிறவனா இல்லை பொய்யை உருவாக்குறவனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வேற லெவலில் சொல்கிறாருங்க. அனுபாமாவோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, பாட்டி இறந்துட்டாங்க, அதனால அவங்களோட கல்யாணம் நின்று போச்சு, இந்த மாதிரிலாம் பல பொய் வாயை திறந்தாலே பொய் தான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்ல வச்சு அனுபாமாவை அனுப்புறாரு. இதே பொய் அவங்க வீட்டில் அப்படியே உல்டாவாக சொல்கிறாரு. அனுபாமாவோட பாட்டி இறந்துட்டாங்க, நம்ம பாட்டி மாதிரியே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பதில் நான் தான் போகணும்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய் 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 பொய்யா சொல்லி வீட்லேயே சம்மதிக்க வச்சிடுறாரு. சௌமியா போய் அவங்க பாஸையும் சம்மதிக்க வச்சிடுறாங்க. இருந்தாலுமே பாஸுக்கு வந்து பெரிய அளவு விருப்பம் இல்லை, ஏன்னா இந்த ஆஃபீஸ்லேயே யூஸ்லெஸ்ஸாக இருக்க ஒரே ஆள் அவன் தான், அவனை எப்படிமா அனுப்புறது அப்படின்னு கேட்குறாரு. எப்படியோ 1008 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இவங்க 1009 பொய் சொல்லி ஃபாரின் போறாரு அப்படின்னு நினச்சிக்கலாங்க. அப்படி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இவர் வந்து ஃபாரின் போகிற பிளான் ஓகே ஆயிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து சௌமியா இவர்கிட்ட ஒன்று கேட்குறாங்க, என்னதான் உங்கள் கதையெல்லாம் ஓகேவாக இருந்தாலும் உங்கள் கதையை நான் நம்புகிறேன், இருந்தாலும் நீங்கள் யூஎஸ் போகிறதுக்கு இதை விட சாலிடாக ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும், அந்த ரீசன் என்ன நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ரீசன் தானே சொல்லணும், நம்மளும் ரீசன் சொல்ல போகிறாருந்தான் நானும் எதிர்பார்த்து அப்படி படத்தை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா படத்தில் கீழே போடுறாங்க அடடே லீலா அப்படின்னு. யார் இந்த லீலா, நம்ம கதையில் சம்பந்தமே இல்லாத கேரக்டராக இருக்குது, சௌமியா தான் ஹீரோயின் மாதிரி இருக்குது, அப்போ ஹீரோயின் சௌமியா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க. வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஸ்டார்டிங்கில் நானே சொல்லிட்டேன்ல நஸ்ரியா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க தான் ஹீரோயின். இப்போ கண்டிப்பாக அவங்களா தானே இருக்கும், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்படியே மறுபடியும் முதல்லேருந்து படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே நாடகம், அதே நேரம், அதே மேடை, அதே ஆட்கள், அதே நாணி. இன்னும் ஒரு மாற்றம்னா இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது நாணியே இல்லை, நாணி கூட நடித்த அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு தாங்க நஸ்ரியா. அவங்க பேர் லீலா, அவங்கள வீட்டில் லீலுன்னு கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்குது, அது பேர் புஷ்பா, அதை வந்து புஷுன்னு கூப்பிட்றாங்க. என்னங்க பேர் இது அப்படின்னு தான் எனக்கும் இருந்துச்சு, அவங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நானியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதை விட ஒரு படங்கு அதிகமாகவே காமெடியாக இருக்குன்னு சொல்லலாம் நஸ்ரியாவோட வாழ்க்கை. வாங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன தான் நானியோட வாழ்க்கை எப்படி நாசமாக போனாலும் நஸ்ரியாவோட வாழ்க்கை இவ்வளோ நாசமாக போகலைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து எது பண்ணாலும் அவங்க ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறது அவங்களோட பிரச்சனையாக இருக்குது சின்ன குழந்தையிலேருந்து. நானும் தான் அந்த நாடகத்தில் நடித்தேன், எல்லாருமே சுந்தர் சுந்தர் தான் சொல்றாங்க, ஏன் என் பேர் சொல்லல, இதுதாங்க அவங்களோட பிரச்சனையே. பட் நஸ்ரியாவோட அப்பா வந்து ரொம்பவே நல்ல டைப்பா இருக்காரு, அவர் வந்து ஒரு லாயரா இருக்காரு. ஆனா என்ன, அவர் வந்து ரிலிஜியன் விஷயத்துல ரொம்பவே பர்டிகுலரா இருக்காரு. அவர் வந்து கிறிஸ்டின், இந்து வீட்டுக்கு போக மாட்டேன், ஹிந்துஸ் கூட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைப். நானி வீடு அதை விட மோசம், கிறிஸ்டின்ஸா ஐயோ அவங்கள தள்ளி அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு நானி வீடு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான காதல் கதை அதாங்க இந்த படம். அப்புறம் ஏன் இப்படி பிட்டு பிட்டா கதை சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா, நான் இப்படிதான் யோசிச்சேன். ஆனா கடைசியில தான் எனக்கு புரிஞ்சு ஏன் இப்படி குட்டி குட்டி கதையா சொன்னாங்க அப்படின்னு. காரணம் இல்லாம கதை சொல்லுவாங்களா, கண்டிப்பாக காரணம் இருக்கும்ல. வாங்க காரணத்தை நானே சொல்கிறேன், நம்ம ரொம்ப டைவெர்ட் ஆகிட்டோம். வாங்க நஸ்ரியாவோட கதைக்குள்ளே போகலாம். அவங்களோட சின்ன வயசு வாழ்க்கை இந்த மாதிரி தாங்க இருக்குது. இவங்க அப்பா ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாரு. இவங்க ஒரு மாதிரி டிப்பிக்கல் கேரக்டராக இருந்தனால நஸ்ரியாவுக்கு வந்து பெரிய அளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படியே நானியோட ஃபேமிலி லைஃப் மாதிரி தான், நானியோட லைஃப்பில் அவரை வந்து மொட்டை அடித்து தலையில் ஒரு சொட்டு முடி வச்சு இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணி அவருக்கும் பெரிய அளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்கிறாங்க. நஸ்ரியாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. இதனால் வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும்
போகிறோம், கேமராலாம் வாங்கி கொடுக்குறாரு. இவங்க வந்து சின்ன வயசுலேயே அப்படி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படி கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறாங்க, டெவலப் ஆயிடுறாங்க. அப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுறாங்க நஸ்ரியாவும். இப்படியே இவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் இவங்க அக்கா புஷ்பா, அதாவது அந்த புஷு, அந்த அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாகர் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நஸ்ரியாவும் உடனே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நதியா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னதான் லீலுக்கு நீங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, புஷுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல, அதனால நீங்கள் வந்து லீலுக்கு வேணால் உங்கள் இஷ்டம் போல் கல்யாணம் பண்ணுங்கள், புஷுக்கு வந்து அவள் கேட்ட பையனை கட்டி வைக்க அப்படின்றாங்க. அவங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் காதலிச்சு தொலைச்சிட்ட போய் தொலை அப்படின்ற மாதிரி தண்ணி தொளிச்சு விடுற மாதிரி அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவங்க கல்யாணத்துக்கு நஸ்ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. நஸ்ரியா ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, அவனும் சர்ச்சில் உட்காந்து நஸ்ரியா கிட்ட ஃபோன் பேசுகிறான். இதை ஒருத்தன் பார்க்குறான், ஜோசப் அவன் பேர். இப்போதைக்கு நம்ம அவனை பற்றி பேச வேணாம், லேட்டர் பேசுவோம். அவன் வந்து இவங்க ரெண்டு பேரில் அஃபேரில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறான், பார்க்குறான். பட் அவன் எதுவும் ரியாக்ட் பண்ணல, அப்படியே விட்டுறான். நஸ்ரியாவோட ஆள் என்ன சொல்கிறான்னா, ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, நான் எல்லாம் செட்டில் ஆகி உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன், நம்மளும் கல்யாணம் பண்ணுறோம், தெரிக்க விட்றோம் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறது நஸ்ரியாவை நம்புகிறாங்க. அப்படியே சிரிச்சுட்டு அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு சைடில் இப்போ புஷ்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, கல்யாணம் ஆகி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஃபைனல் டெலிவரி டைமில் வந்து அவங்களோட குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. ஆனால் மதர் சேஃப். இதனால வந்து சாகர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு, அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க வந்து இவங்க நஸ்ரியாவோட ஃபேமிலி தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து அவங்க தான் காரணம் அப்படின்னு நஸ்ரியா ஃபேமிலி பேசுகிறாங்க. நஸ்ரியாவும் கோவப்படுறாங்க, நம்ம வந்து வேறு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம், ரிலீஜன் பார்த்து நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் ஒரு ரீசன் தான் அப்படின்னு நஸ்ரியா கோவப்படுறாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன முட்டல் மோதல் இருந்துட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கு நஸ்ரியாவோட லைஃப். இப்போ நானியோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தோம், நஸ்ரியாவோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தோம். இதுக்கிடையில் படத்தில் ஒரு செம்ம காமெடி சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானியோட மேனேஜர் வந்து நானியை கூப்பிட்டு, நம்ம கம்பெனி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, ஸோ நம்ம வந்து நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும், அதனால் நான் புதுசாக சில ஐடியாலாம் வச்சுருக்கேன், பில் போர்ட்ஸு, கட் அவுட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம கம்பெனியிலே இருக்கிறதுலே வேஸ்ட்டு, அவன் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான், ஆனால் பார்க்குற கொஞ்சம் சுமாராக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆளை போடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானியும் உடனே யோசிக்கிறேன், நம்ம கம்பெனியில் அப்படி யார் இருக்கா? அவன் இவன் ஒவ்வொருத்தன் பேர் யோசிக்கிறாரு, கடைசியில் மேனேஜரையும் யோசிக்கிறாரு. நீங்களும் பார்க்கறக்கு நல்லா இல்லையே சார், சும்மா தான் இருக்கீங்க, இருந்தாலும் பார்க்கறக்கு நல்லா இல்லையே, உங்களை எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணுறாரு. மேனேஜர் பொசுக்குன்னு, அது வேற யாரும் இல்லை ராஜா, நீ தான் அப்படின்றாரு. நானி ஒன்று, ஐயோ என்னால் முடியாதுங்க, நமக்கு இந்த ஃபோட்டோஷூட்லாம் செட் ஆகாது அப்படின்றாரு. மேனேஜர் ஒன்று, ஃபோட்டோஷூட் பண்ணியே ஆகணும், விருப்பம் தான் இரு, இல்லை கம்பெனி விட்டு போ, நான் வேற ஆள் வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நானி வந்து, ஒரே ஒரு 1 hour சார் அப்படிங்கிறாரு. டேக் யுவர் ஓன் டைம் அப்படிங்கிறாரு. டேக் யுவர் ஓன் டைம் இல்லை சார், உங்கள் டைமில் ஒரு 1 hour வேணும் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் போகிறாங்க. நானி வந்து ஒரு 1 hour டைம் கேட்டார் இல்லையா, 1 hour உட்காந்து பேசுகிறாங்க. மாதிரி இட இட சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே காமெடியாக பண்ணியிருக்காங்க, எந்த வகையிலையுமே ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, குழுங்க குழுங்க சிரிக்கலாம், குலுங்கிட்டே சிரிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு காமெடி. சாப்பிட்ற 1 hourல நானி புதுசாக ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து வர்றாரு. இப்போ தான் நானிக்கும் நஸ்ரியாவுக்கும் இருக்க கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நானியும் நஸ்ரியாவும் சிறு வயசுலேயே ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இல்லையா, அப்போத்துலேருந்து நானியும் நஸ்ரியாவும் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அப்போ வந்து நானி வந்து நஸ்ரியாவுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அது அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லாமல் அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு. அவங்க வீட்டில் அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த க்ரீட்டிங் கார்டு, அதை அவங்க வீட்டு ஃப்ரேம்ஸோட சேர்த்து அதையும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே க்ளோஸாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நானி வந்து நஸ்ரியாட்ட சொல்லிடலான்னு ஒரு முடிவில் ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் நானி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. நஸ்ரியா ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், இவன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நானிக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நானி வந்து மனசே உடஞ்சி, ஐயையோ போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து சரி போட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ இதுக்கும் இவர் ஏன் ஃபோட்டோஷூட் சம்மந்திக்கலைங்கிறது, என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சம்மந்தம் இருக்குது, நஸ்ரியா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், இதனால இவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதையே விட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி தாங்க, இவங்க ஒரு முட்டாப்பயல்கள், இவங்க ஃபேமிலியே ஒரு முட்டாப்பயல்களாக இருப்பாங்க போல. இவங்க பாட்டி பெர்மிஷன் கொடுத்தனால தான் நானியோட வாழ்க்கை சின்ன பிள்ளைகள் நாசமாக போச்சு, அவங்க வீணை வாசிக்கிறதே விட்டாங்க. கமல் மேலே இருந்த ஈர்ப்புனால தான் நம்ம சினிமா மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கோம், நானி டிவி பார்க்குறதே விட்டாரு. இப்போ பாருங்கள், நஸ்ரியா ஃபோட்டோகிராஃபர்ன்றனால ஃபோட்டோ ஷூட்டே விட்டாரு, லூஸாக இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கேவலமான காரணம் சொல்கிறாரு. ஆனால் அந்த எம்டி விடுற மாதிரி இல்லை, டேய் முட்டா பயல நாளைக்கு நீ ஸோ என்ன பண்ணுறியோ எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, நாளைக்கு நீ வர்ற ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கேயிருந்து எஞ்சி போயிடுறாரு. ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது. இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு நினைக்கிறீங்க? வேறு யார், நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்ததும் திரும்பவும் அவங்க காதல் மலருது.
நானியும் நல்லா விசாரிக்கிறாரு, அவங்களும் நல்லா நல்லா விசாரிக்கிறாங்க. இவனெல்லாம் எங்கே போன மேன், உன்னை நான் எவ்வளோ தேடினேன் தெரியுமா அப்படின்றதும் நானி கேட்குறாரு. உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா அப்படின்னு. உடனே அங்கே அவங்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அவன் வந்து ஒரு 6 மாதம் டைம் கேட்பான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அந்த சீக்வன்ஸோடு நிறுத்தியிருப்பானுங்க. இப்போ திருப்பி வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. 6 மாதம் டைம் கேட்டு அவன் வந்து காஃபி வாங்க போன கேப்பில் அவன் ஃபோனை டக்குன்னு எடுத்துனேன் சரியாக பார்க்க. அதில் யாரோ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. என்ன மெசேஜ், யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, எதையும் காமிக்கலை. அதோட அவங்களுக்குள்ள பிரேக்கப்பு, அவ்வளோதான், அவ்வளோதான் காமிச்சானுங்க. கேட்டது நானி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. விட்டு போன காதல் மறுபடியும் ஒன்று சேர்ந்த மாதிரி நானி வந்து அவங்க கூட ஒட்டிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் தான் ஆல்ரெடி ரொம்பவே பிடிச்சவங்க இல்லையா. ஸோ வந்து ரெண்டு பேருக்குள்ளே டக்குன்னு ஒட்டிக்குது. ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. டக்குன்னு ஒரு லவ் சாங்கை போட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பேர் வீட்லேயுமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா கல்யாணத்துக்கு. ஸோ வந்து இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேர் வீட்லேயுமே ஒரு பொய் சொல்லிடலாம். நஸ்ரியா வீட்டில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட்னு பொய் சொல்லிடலாம். நானி வீட்டில் வந்து அவருக்கு குழந்தை பிறக்காதுன்னு பொய் சொல்லிடலாம். அப்போ வந்து நானி குழந்தை பிறக்காது தெரிஞ்சும் நஸ்ரியா கல்யாணம் பண்ணுறதுனால நஸ்ரியா வந்து தெய்வமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி அவள் ப்ரெக்னென்ட்ன்றனால வேறு வழியே இல்லாமல் நஸ்ரியா வீட்லேயே நானிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு முடிவில் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பொய்யை சொல்லலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இருந்தாலும் என்னால் இந்த வீட்டிலேருந்து பொய் சொல்ல முடியாது, எங்கேயாச்சும் வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. இப்போ புரியுதா, ரெண்டு பேர் கிளம்புனாங்களே ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேர் யாருன்னு, நீ ஏன் யூஎஸ் போறதுக்கு துடியா துடிக்கிறாருன்னு. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் இதுதாங்க. இந்த கதையை தான் இப்போ அவர் வந்து சௌமியாட்ட சொல்லிட்டு இருக்காரு, சொல்லி முடிக்கிறாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் வந்து வீட்டில் போய் சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டாங்க. யூஎஸ் போயிட்டு சின்ன வயசில் நானி ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கி கொடுப்பார் இல்லையா, அந்த கிரீட்டிங் கார்டில் வந்து அமீலியா ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் போட்டிருக்கும். அது வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு ஐலாண்டு. அங்கே வந்து மோஸ்ட்லி லவ்வர்ஸ்லாம் போவாங்க. ஸோ வந்து அங்கேயே போய் நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம், அப்படியே வீட்லேயும் போய் சொல்லிடலாம், வந்தது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. போன இடத்துல பூட்டுக்குச்சு, அமிலியா ஐலாண்டை பூட்டிட்டாங்க. அலவுடு இல்லைப்பா, அலவுடு இல்லைப்பா, தம்பி வெளியே போப்பா அப்படின்னு நானியை பார்த்து சொல்ல, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நானி மன உளைச்சலில் வந்து பெஞ்சில் உட்காந்து விளாண்டுருக்காரு. நஸ்ரியா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, இவன் நமக்கு சரியான ஆளா, எஸ் இவன் தான் ரைட் பர்சன், இவனை விட நமக்கு ஒரு கிருக்கன் கண்டிப்பாக கிடைக்க மாட்டான்ற முடிவில், வா ஃபோன் எடு, நீ உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னது ரெண்டு பேர் வீட்லேயும் கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். நஸ்ரியா வீட்டில் நம்ம நினச்ச மாதிரி கழுவி ஊற்றுனாங்க, பட் நானி வீட்டில் அந்த மாதிரி கழுவி எதுவும் ஊற்றலை. நானி வீட்டில் எதுவுமே பேசலை, அவங்க அப்பா அப்படியே உறைஞ்சி போனவர் தான், திருப்பி வெளியே வரல. அடுத்த நாள் ரெண்டு பேரும் இந்தியா வராங்க. இந்தியா வந்தால் ரெண்டு பேர் ரெண்டு பேரோட வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ஒரு சின்ன குழப்பமாகி போச்சுன்னா, நானி வந்து நஸ்ரியாவோட பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நஸ்ரியா வேறு வழி இல்லாமல் நானி பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நானி வீட்டுக்கு போகிறாரு, வீட்டுக்கு ஃப்ரெண்டில் பந்தல் போட்டிருக்காங்க. என்ன பாட்டி போயிருச்சா அப்படின்னு வந்து யோசிக்கிற டைமில், பாட்டியெல்லாம் போகலப்பா, உன்னை பற்றி ஊர் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு தான் உங்கள் அப்பா பந்தல் போட்டிருக்காரு அப்படின்றாங்க. ஐயோ என்ன, நான் அவார்டாக வாங்கிட்டு வரேன் அமெரிக்காலேருந்து, என்ன ஊர் ஃபுல்லாக கொட்டடிக்க போகிறாரா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் பேகை வேற மாற்றி எடுத்து போயிட்டாரு. இதை வேற நஸ்ரியா கால் பண்ணி சொல்கிறாங்க, டே ஏன் பேகடா அது அப்படின்னு. இங்கே அப்படி இப்படி குழப்பமாக போயிட்டுருக்க டைமில் நானி வேற வெளியே போகிறாரு, ஆக்சிடென்ட்டும் ஆயிடுது. நஸ்ரியாவோட பேக் நானி வீட்டில் இருக்கா, அது தட்டி கீழே விழுந்து அதுக்குள்ளே இந்த திங்ஸ் எல்லாம் வெளியே விழுந்துருந்து ஃபுல்லாக லேடிஸ் துணி. அடிப்பட்டு தலை உடைஞ்ச நானியை எப்படிப்பா இருக்கேன்னு கூட கேட்கல, என்னடா இதெல்லாம் அப்படின்றாரு அவங்க அப்பா. அதான் சொன்னனேப்பா, எனக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு அவங்க வீட்டில் அதை அப்படி சில சில சின்ன பிரச்சனைலாம் வருது. கடைசியில் ஒரு வழியாக நானி வீட்டில் வந்து சரி ஏதோ பண்ணி தொலை அப்படின்ற அளவுக்கு வர டைமில் நானியோட வீட்டில் அவங்க அப்பா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டராக கூப்பிட்டு போகிறாரு. நானியும் ஒரு டாக்டரையாக போய் போய் ஒரு போய் சொல்லி ஏமாத்துறாரு. கடைசியாக நானி தேடின மாதிரி ஒரு டாக்டர் கிடைச்சான், நானியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவனை பிடிச்சி ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டை வாங்கி நானி வந்து ஆமா எனக்கு உண்மையாகவே குறை இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யை உண்மையாக்கி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க வீட்டில் எல்லாரையும் நம்ப வச்சிடறாரு. அவங்க வீட்டில் எல்லாருமே ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க கல்யாணத்துக்கும், சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. நஸ்ரியா வீடு அதுக்கு மிச்சம் தலைக்கீழே நிற்கிறாங்க, தாறு மாறாக உடைக்கிறாங்க. இதுக்கிடையில் நஸ்ரியாவோட அக்கா புசு மறுபடியும் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. நஸ்ரியா வீட்டுக்கு போனதும் நஸ்ரியாவோட அம்மா நதியா வந்து நீ டெஸ்ட் கிட் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு பாத்ரூமில் அனுப்புகிறாங்க. நஸ்ரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானி கால் பண்ணால் நானி பாக்கெட்டில் ஒரு மவுண்டன் டியூ இருக்கும் பாரு, அதை எடுத்து அதில் ஊற்று, கன்ஃபார்ம் பாசிட்டிவ்னு வரும், நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கதையை விட்றாரு. சொன்ன மாதிரியே ஊற்றுறாங்க, பாசிட்டிவ்னு தான் வருது. ஸோ நஸ்ரியா வீட்டில் நம்பிடுறாங்க. நஸ்ரியாவோட அப்பா கிட்ட நஸ்ரியாவோட அம்மா பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது லீலு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு. அவங்க அப்பாவும் யோசிச்சுட்டு சரி இது வெளியே தெரிகிறம்னால நம்ம ஜோசஃபு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஜோசப் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சில் ஒருத்தன் இவர் நஸ்ரியா வந்து லவ் பண்ணுறதை பார்த்தான் அப்படின்னு. அவன் வந்து நம்ம
நம்ம நசியாவோட அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன். ஸோ வந்து ஃபாரின்ல உள்ளவன், ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். அவனுக்கே கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நானி வந்து அவனை தனியா போய் பார்த்து பேசுறாரு, இந்த மாதிரி அவ பிரெக்னண்டே இல்லடா, சொன்னா கேள்றா, எனக்காண்டி தாண்டா போய் சொன்னா, அவ கேள்றா, வேணாண்டா வேணாண்டான்னு சொன்னா அவன் கேட்கற மாதிரி இல்லை. அவன் வந்து நேரா வீட்டுல வந்து நடு வீட்டுல உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டான். அவங்க பிரெக்னண்டே இல்லைங்க, அவங்க வாயில போய் சொல்றாங்க, பைபிள்ல ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டான். அவன் அப்படி சொன்னது நசரியாவும் ப்ராமிஸ் பண்ண வராங்க. அவங்க அப்பா வேணாம், என் பொண்ணு போய் சொல்ல மாட்டான், அவ அக்கா விஷயத்துல அங்கப்பட்ட கஷ்டத்தினால அவளுக்கு கண்டிப்பா தெரியும், அதனால அவ போய் சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா புதுசா ஒரு டைலாக் போடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஜோசஃபையும் துரத்தி விடுறாரு, நீ என் பொண்ணுக்கு வேணாம், என்னைக்குனாலே என் பொண்ணுக்கு இது பிரச்சனை தான், அவர் தப்பு பண்ணிட்டாங்கறக்காக நான் இன்னொரு தப்பு பண்ண விரும்பல அப்படின்னு அவனை துரத்தி விட்டு ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி நசிரியா வீட்டிலேயே நானியே கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ரெண்டு வீட்லயே வந்து பேசுறாங்க, பல மனஸ்தாபங்கள் மனத்தாங்கல்கள் எல்லாம் தாண்டி கடைசியா ஒரு வழியா கல்யாணத்துக்கு பிக்ஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் ரெடி அப்படின்னு. இப்படி இருக்கப்போ ஜோசப் வந்து நசிரியாவோட அம்மா நதியா ஷாப்பிங் போயிருக்கப்போ இந்த மாதிரி சொல்றான், அவன் பிரெக்னண்டே இல்ல அப்படின்னு. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அவன் சொன்னான்னு ஏன் பண்ணும் அப்படின்னு உங்க அப்பா கேட்டாலும், இல்ல நம்ம எதுக்கும் ஒருக்கா செக்அப் பண்ணி பார்த்துடலாம், அதை பொறுத்து நம்ம கல்யாணம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செக்அப் பண்ண போனா அதிர்ச்சிக்கு அதிகமான பேரதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நசரியா உண்மையாவே பிரெக்னன்ட். ஐயோ, நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி பொண்ணு பிரெக்னன்ட் ஆச்சு அப்படின்னு நான் யோசிக்க, மத்த எல்லாரும் ஆல்ரெடி பிரெக்னன்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க யாருமே பெருசா இதாகல. பட் நசரியா வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க, எப்படி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி டைம்லாம் வந்து படம் ரொம்பவே ஒரு சென்டிமெண்டா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, ரொம்பவே ஃபீலிங்காக. நானி வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஆக்சுவலா நானி வந்து ஸ்டார்டிங்ல இவரோட சிறு பிள்ளையா இருக்க டைம்ல வந்து என்னன்னா, ததாஸ்து தேவர்கள் அப்படிங்கிறவங்களை பத்தி சொல்லுவாங்க, அவங்க வந்து ஈவினிங் டைம்ல நம்ம என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நானி வந்து அதையே உண்மை நம்ப ஆரம்பிச்சிருவார், அவ்வளவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காவே இருக்கும். ஏன்னா இவர் வந்து பொய் சொல்லி பொய் சொல்லியே அவரோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ வந்து என்ன பொய் சொல்றதுனே இவருக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு முட்டுக்கட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அதனால வந்து நானியே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிருவார், என்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல மறுபடியும் ஓகே பிரெக்னன்ட், சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு ஃபேமிலியும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க டைம்ல வந்து புஷ்பா பிரெக்னன்ட் இல்லையா, அவங்களுக்கு வந்து வலி வந்துருது. உடனே அவங்கள ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது, எல்லாம் ஓகே தான். பட் நானிக்கும் நசரியாவுக்கும் தானே தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது. உடனே நானி வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து உன்னை நம்புறேன், இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிரெக்னன்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரெக்னன்ட் இல்லைன்னா வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு ஹாஸ்பிட்டலவே ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அங்க அதோட ஒரு புதுக்கதை, நசரியாவுக்கு வந்து கேன்சர் இருக்கு, அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல கேன்சர் இருக்கனால இவங்களுக்கு வந்து எப்போ டெஸ்ட் எடுத்தாலுமே இவங்க பிரெக்னன்ட் அப்படின்னு தான் காமிக்கும், இதை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. என்னடா இப்படி ஒரு புது குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு பார்த்தா ஆனியோட அப்பா அங்கேருந்து மெல்ல கிளம்புறாரு, வாங்க நம்ம போயிடலாம், நம்ம வீட்டுக்குள்ளயே நம்ம தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போறாரு. ஆனா நானி அப்படி போகல, நானி போய் அவங்க அப்பாட்ட பேசுறாரு, அவ உண்மையாவே பிரெக்னன்ட் இல்ல, நாங்க எதுவுமே பண்ணல, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி போய் சொல்ல சொன்னேன் அப்படின்னு. இப்படி சொன்னதும் பொசுக்குன்னு அடிச்சிட்டாரு அவங்க அப்பா. நானி ஒண்ணு பரவாயில்லங்க, நீங்க அடிக்கலன்னா தான் நான் வருத்தப்படணும், நீங்க அடிச்சனால நான் வருத்தப்படல அப்படின்னு வந்து ரொம்பவே ஒரு சென்டிமெண்டலா பேசுறாரு. ஈவன் அதுக்கப்புறம் கூட நிறைய விஷயம் சொன்னாரு. இது வந்து இன்னைக்கு நம்ம நார்மல் லைஃப்ல வாழ்ற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரெக்னன்சி வந்து ஒரு சாய்ஸ் தான், விருப்பம் இருந்தா பண்றது தான். இந்த படத்துல நசியாவோட அக்கா புஷ்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட லைஃபை வந்து காமிச்சிருக்க விதம் வந்து லைக் அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகலைன்னா அவங்க வந்து வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் பாக்குற மாதிரி காமிப்பாங்க. பட் இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டா நானி வந்து பண்ணுவாரு, பிரெக்னன்சி வந்து ஒரு சாய்ஸ் தான், அவங்களுக்கு விருப்பம் தான் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு அங்கேருந்து போவார். வீட்டுக்கு போனதும் நானியோட அப்பா என்ன 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 பேசுறீங்க நீங்க, கல்யாணமா எல்லாம் தூக்கி போட்டு போங்க, வேற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. நானியோட பாட்டியும் அதே தான் பண்ணுவாங்க. பட் நானியோட அம்மா வெரி பியூட்டிஃபுல், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பையனுக்கு குறை இருக்குன்னதும் நீங்க வந்து எப்படியாவது அந்த பொண்ணு தலையில கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு குறைனோன்னு உங்களுக்கு எல்லாரும் கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் சீக்வன்ஸ் வேற லெவல்ல எட்டு வருவாங்க. அதை கேட்டதும் மறுபடியும் பாட்டி ரூமுக்குள்ள போயிருவாங்க. ஐயோ புட்டுக்குச்சு கல்யாணம் நடக்காதுன்னு பார்த்தா பல வருஷமா வாசிக்காத வீணைய பாட்டி மறுபடியும் வாசிச்சு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. எப்படி போயிட்டு இருக்க அந்த பக்கத்துல வந்து நசரியாவோட அம்மா வந்து நசரியாவோட அப்பா கிட்ட பேசுவாங்க, அந்த பையன் சொன்னது உண்மைதான், ஏன்னா நம்ம புஷு விஷயத்திலே நிறைய பார்த்துட்டோம், இப்போ வந்து பாருங்க அவன் வந்து ஜெனியூன் தான், அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களும் ஒரு வகையில கன்வின்ஸ் ஆயிருவாங்க. நானி ஹாஸ்பிட்டல் போவாங்க, லவ் சீக்வன்ஸை கண்டினியூ பண்ணுவாங்க, இந்த டியூமர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கியூர் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருப்பாங்க, அப்படியே இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி அவங்க ஹனிமூன்
போற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிப்பான். இதுக்கு இடையில இடையில படத்துல என்ன ஒரு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம்னா, இந்த சின்ன குழந்தைங்களா ரெண்டு பேர் காமிச்சாங்க இல்லையா நானி நசரியாவை, அந்த சின்ன குழந்தைங்க கூட இவங்க கூட அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி காமிப்பாங்க. இந்த மாதிரி இடையில வந்து காமெடி எங்கேயுமே ஒரு குறை சொல்ற மாதிரி, இப்போ இந்த மொத்த படத்தையுமே நானி வந்து ஒரு கதையா தான் சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னா, சௌமியாவே அவங்க எம்டி ஒரு டேபிள்ல உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றாருன்னா, அமிலியா ஐலாண்டு போனோம், மொத்த ஃபேமிலியும் பாஸ்போர்ட் விசா ஓகே ஆயிருச்சு நானிய தவிர, அதான் ஆபீஸ் பாஸ்போர்ட் விசாவை கொடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து அவரோட பாஸ் கிட்ட கேக்குறதுக்கு தான் இந்த மொத்த கதையே சொல்லியிருக்காரு படமா. ஏன்னா தான் அனுபவமா வந்து ஒரு கெஸ்ட் ரோலா இருந்தாலும் அவங்க ரோல் செமையாதான் பண்ணியிருக்காங்க. நஸ்ரியா ஒரு கம்பேக் மூவி வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த ராஜாராணி அந்த படத்துல பாக்குறப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் குயினா வேற லெவல்ல இருக்காங்க. காமெடி டைமிங், ரைமிங் வேற லெவல், நானியோட நேச்சுரல் ஆக்டிங் எல்லாமே செம்மையா இருக்கு. நம்ம சேனல்ல ரொம்ப நாள் அப்புறம் மறுபடியும் ஒரு தெலுங்கு படம் போட போறோம், வேற லெவல் எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.